உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்று துவாதசி திதி. மிருகசீஸ்வர நட்சத்திரம், சித்த யோகம், மரண யோகம். இன்றைய தினம் பிரதோஷ விரதம், சிவனை நினைத்து பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 முதல் 9 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மாசம் சாந்தம். ரிஷபம் உதவி, மிதுனம் பக்தி, கடகம் கவலை, சிம்மம் சுபம், கன்னி விருத்தி, துலாம் பாராட்டு, விருச்சிகம் பரிசு, தனுசு சுகம், மகரம் நன்மை, கும்பம் அனுகூலம், மீனம் வெற்றி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சக்தி டிவியின் ஃபேஸ்புக் ஊடாக கேள்விகள் கேட்டால் அதற்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேன். நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. எங்களுடைய சக்தி டிவி அட்ரஸுக்கு கடிதங்களும் போட்டிருக்கீங்க. எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. உங்களுடைய சந்தேகங்களை சக்தி டிவி ஃபேஸ்புக் ஊடாக உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்கலாம். அல்லது சக்தி டிவி அட்ரஸ் நிகழ்ச்சியில் இறுதியில் சொல்லுறன். அந்த விலாசத்துக்கு தங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை, ஜாதகங்களை, ஆலோசனைகளை பெற விரும்பக்கூடியவர்கள் அந்த நிகழ்ச்சி அந்த அட்ரஸுக்கு அந்த விலாசத்துக்கு கடிதமும் போடலாம். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறேன்னா, பெயர் சாஸ்திரம், நேமோலஜி என்று சொல்லுவோம். பெயரியல் சாஸ்திரம் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிடம் என்பது பெரிய கடல், அதில் நிறைய விஷயங்கள் புதஞ்சு இருக்குது. அந்த ஜோதிடத்தோட தொடர்புடைய சில கலைகளும் இருக்குது. ஒன்று எண்கணிதம், நியூமாலஜி என்று சொல்லுவோம். எண்கணிதம், ஜோதிட எண்கணிதம், ஜோதிடத்தோடு தொடர்புடையது எண்கணிதம். அடுத்தது பெயரியல் சாஸ்திரம், நாங்கள் பெயர் வைக்கிறத பற்றி, இன்றைக்கு அதை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கு பிறகு ஜெம்மாலஜி, அதிர்ஷ்ட கற்களை பற்றி ஜோதிட ரீதியாக பார்த்து கொள்ளலாம். என்ன கல் நாங்கள் போட வேண்டும், என்ன கல்லுங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது, அதை எந்த விரலில் போடுறது, அந்த கல்லை எப்படி சுத்தப்படுத்துறது, எப்படி பாவிக்கிறது, என்ன கிழமையில் போடணும், எந்த விரலில் போடணும், தங்கத்திலேயா, வெள்ளியிலையா, ஒயிட் கோல்டுலையா, செப்புலையா, பித்தளையிலையா, இந்த மாதிரி விஷயங்கள் அதிர்ஷ்ட கல் ஜெம்மாலஜின்னு இருக்குது. சிக்னாலஜின்னு இருக்குது. சிக்னாலஜின்னா சயின் தெரப்பி, நாங்கள் கையெழுத்து எப்படி வைக்க வேண்டும், அது ஒரு பெரிய ஜோதிடத்தில் பகுதி. நாங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவர்கள்ட்ட முழுமையாக ஜோதிடம் சம்பந்தமான முழுமையான விஷயத்தில் அவர்களுடைய கையெழுத்து இப்போ எப்படி இருக்குது, அந்த கையெழுத்தில் ஏதாவது தவறு இருக்கா, கையெழுத்து மேல் நோக்கி இருக்கணுமா, கீழ் நோக்கி இருக்கணுமா, கையெழுத்துக்கு கீழே கோடு போடலாமா, கையெழுத்தில் டொட் வைக்கலாமா, எந்த எழுத்தை முழுமையாக எழுத வேண்டும், எந்த எழுத்தை மறைமுகமாக எழுத வேண்டும் என்று கையெழுத்தை பற்றி ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய அதிர்ஷ்டமான பெயருக்குண்டான கையெழுத்து எப்படி அமைய வேண்டும், எங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியது எங்களுடைய கையெழுத்து, அதை பற்றி ஒரு பகுதி சிக்னாலஜி சயின் தெரப்பின்னு சொல்லுவோம். அதை மாதிரி ஜெம்மொழுதி, அதிர்ஷ்ட கற்களை பற்றி நிறைய விஷயம் பேசுகிறோம்.
அது மாதிரி பெயரியல் சாஸ்திரம், நேமோலஜி, பெயரியல் சாஸ்திரம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கோ, ஒரு குழந்தை பிறந்தோன்ன எங்களுக்கு பேர் வைத்தால் எங்களுடைய பெயர் இந்த பூமியில் எங்களுக்கு பிறகும் வாழ்கின்றது என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்கோ. இப்போ எனக்கு பேர் ராஜராஜ குருக்கள், நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் இருப்பேன், அதுக்கு பிறகு நான் இல்லை. ஆனால் ராஜராஜ குருக்கள் என்ற பெயர் இன்னும் 3 சந்ததிகள் என்னுடைய பெயரை இந்த பூமியில் பாவிச்சு கொண்டு இருக்கு. கோயிலில் போய் மோட்ச அர்ச்சனை செய்யக்குள்ளே அந்த பெயரை சொல்லி மோட்ச அர்ச்சனை செய்வினோம். ஒவ்வொரு வருஷமும் திவசம் செய்யக்குள்ளே அந்த பெயர் சொல்லப்படும். ஆடி அமாவாசை வருது, அன்றைய தினம் என்னுடைய பெயர் சொல்லப்படும். புரட்டாதி அமாவாசை, தை அமாவாசை, பித்ரு பூஜைகள், இப்படி எங்களுக்கு பிறகு எங்களுடைய 3 சந்ததிகள், அந்த காலத்தில் 7 சந்ததிகளுடைய பெயர் தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்போ 700 வருஷம் எங்களுடைய பெயர் இந்த பூமியில் வாழும், எங்களுக்கு பிறகும் எங்களுடைய பெயர் இந்த பூமியில் வாழும். எத்தனையோ பேர் இறந்துட்டேன், உங்களுக்கு தெரியும். எத்தனையோ மகான்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், யோகிகளாக இருக்கட்டும், சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள். ஆனால் இன்றும் அவர்கள் இறந்து 100 வருஷம், விவேகானந்தர்ன்ற ஒரு பேர், அவர் இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனாலும் இன்றைய தினம் வரையும் அவருடைய பெயர் பயன்பாட்டில் உள்ளது. இது மாதிரி எங்களுடைய பெயரினுடைய முக்கியத்துவத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, முதல் இப்போ இந்த பேரை வைக்கிறோம். ஒரு பிள்ளை பிறந்த உடனே பேரை வைக்கிறோம். ஜோதிட ரீதியாக ஒரு குழந்தை கிடைத்தால் 30 இரவு தாண்டி 31வது நாள் நாமகரணம், அந்த பிள்ளைக்கு தீட்டு தொடக்கு, புண்ணியாக வச்சனம்னு சொல்லுவோம். எத்தனாந்தேதி பிள்ளை பிறக்குதோ அந்த தேதியிலிருந்து 30 இரவுகள் தாண்டி 31வது நாள் காலையில் புண்ணியாக வாசனம் செய்யணும். அன்றைய தினம் தான் நாமகரணம். நாமகரணம்ன்றா பெயர் சூட்டு விழா என்று ஒரு விழாவை நடத்தி ஒரு பிள்ளைக்கு பேரை வைக்கிறதை ஒரு சிறப்பான விழாவாக, கொண்டாட்டமாக நாங்கள் செய்கின்றோம். அதைத்தான் நாமகரணம். தமிழில் சொல்கிறதா இருந்தால் பெயர் சூட்டு விழா என்று அன்றைக்கு பிள்ளை. உங்களுக்கு புண்ணியாவசரம் பண்ணினோன்னே பிள்ளைய குளிப்பாட்டி அந்த பஞ்சகவிய தண்ணியால் பிள்ளைக்கு புரோட்சணம் பண்ணி பிள்ளைய குளிப்பாட்டி இடுப்பில் ஒரு அரைஞாயின் கையில் கட்டி பஞ்சாயுதம், 5 ஆயுதங்கள் சேர்ந்து பஞ்சாயுதம்னு இருக்குது, அதை நெஞ்சில் கட்ட வேணும். கழுத்தில் போட்டு கட்டி ஆபரணங்களை போட்டு புதிய ஆடைகள், அதுக்கு முன்னுக்கும் நினைத்த ஆடைகளை தான் பிள்ளைகளுக்கு உடுத்தணும். புண்ணியாவாசன தண்டைக்கு தான் கோடி புதிய ஆடைகளை உடுத்தி பிள்ளைய குருக்கள் பிராமணர், அந்த வந்திருக்கக்கூடிய பூஜை செஞ்சிருக்க வந்திருக்கக்கூடிய ஐயா பிள்ளைய தன்னுடைய கையில் தூக்கி பிள்ளையினுடைய வலது காதில் முதல்ல ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி மேலும் சில மந்திரங்களை சொல்லி வலது காதில் 3 முறை பிள்ளையினுடைய பெயர், பிள்ளைக்கு ஒரு பேரை வச்சிருக்கோம், அக்ஷயா என்று பேரை வச்சுருப்போம், அக்ஷயன் என்று பேரை வச்சுருப்போம். அப்படி அதிர்ஷ்ட பேர் அமைக்க வேணும். அக்ஷயம் என்றால் என்ன? அக்ஷய பாத்திரம், அல்ல அல்ல குறையாமல் வந்து கொண்டிருப்பது அக்ஷய பாத்திரம். எங்கே இருக்குது? சொர்க்கலோகத்தில் இருக்குது. தேவேந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல அட்சய பாத்திரம் இருக்குது, காமதேனும் இருக்குது, கற்பக விருட்சம் இருக்குது. அப்போ தேவர்களுக்கெல்லாம் அல்ல அல்ல உணவு வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் உழைக்கணுன்ற அவசியம் இல்லை, வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, சம்பாதிக்க வேணும், என்னத்துக்கு சம்பாதிக்க, சாப்பிடத்தானே, சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே தான் அட்சய பாத்திரம் இருக்குது. அல்ல அல்ல உணவு வந்து கொண்டே இருக்கும், அமிர்தம் வந்து கொண்டே இருக்கும். அட்சயம், சயம் என்றால் குறைவானது, அட்சயம் என்றால் குறைவற்றது, அட்சயம் குறைவில்லாமல் வந்து கொண்டே இருக்குது, அதுக்கு பேர் அட்சய பாத்திரம். அந்த பேர் அக்ஷயன் அல்லது அக்ஷயா என்ற பேரை நாங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறோம். அது ஒரு அதிர்ஷ்டமான பெயர். அந்த பிள்ளை குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை அமையும்னு அச்சயா. அப்போ அந்த ஐயா என்ன சொல்லுவார்? அந்த பிராமணர், அந்த குருக்கள், அந்த குரு பிள்ளையினுடைய வலது காதில் அக்ஷயா 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 என்று 3 தரம் அந்த பேரை சொல்லுவார். இதுதான் பேர் சூட்டு விழா. இதுக்கு பிறகு பிள்ளையோட தந்தை, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிவிடும். பிள்ளையோட தந்தை பிள்ளையை வாங்கி
பிள்ளையோட காரில் மூன்று தரம் காதில் மூன்று தரம் பேரை சொல்லுவேன். பிறகு பிள்ளையினுடைய தாயார் மூன்று தரம் சொல்லுவேன். அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் பிள்ளையோட தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பார், மாமா இருப்பார், சித்தப்பா இருப்பார், பெரியப்பா இருப்பார். இவையில் எல்லாரும் பிள்ளைகளை தூக்கி அத்தை இருப்பா, மாமி இருப்பா, மச்சனிச்சி இருப்பா. இவையிலெல்லாம் பிள்ளைய கையில் வாங்கி பிள்ளையினுடைய பெயரை மூன்று தரம் வலது காதில் சொல்லுவீனம். அக்ஷயா அக்ஷயா அக்ஷயான். இப்படி இதைத்தான் பெயர் சூட்டு விழா. அதை தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள், பிள்ளைய தொட்டிலில் போடுறது, வீட்டில் உள்ள சாமி படத்துக்கு அர்ச்சனை பண்ண, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். இப்போ நாங்கள் பேரை வச்சுருக்க பெயர் சூட்டு விழா. ஒரு புள்ள பிறந்த உடனே பிள்ளைக்கு நல்ல பேர், அதிர்ஷ்டமான பெயரை நாங்கள் வைக்க வேண்டும். பெயர் வைக்கிறது முக்கியமான விஷயம். நான் சொன்னேனே, பெயர் வந்து எங்களுக்கு பிறகும் எங்களுடைய பெயர் இந்த பூமியில் வாழும். அப்படி மூன்று தலைமுறை, ஏழு தலைமுறை, 700 வருஷங்கள் வாழக்கூடிய பெயரை நாங்கள் அற்புதமான அருமையாக பிள்ளை பிறந்தோன்னே பேர் வைக்கிறது பெரிய ப்ரொசீஜர். அதை ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்து பிள்ளை என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்குதுன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்துக்குண்டான எழுத்தில் பேர் வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுறேன், ஒரு பெண் பிள்ளை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துட்டுருந்தா அவிட்ட நட்சத்திரத்துக்குண்டான எழுத்து கானா, கீனா, கோணா, கேனா, கையண்ணா, கவ்வண்ணா, இது மாதிரி எழுத்தில் பேர் வைக்கணும். எண்கணிதத்தை பார்த்து அதிர்ஷ்டமான நம்பரில் பேர் வைக்கணும். அதிர்ஷ்டமான பேரை பிள்ளைக்கு வச்சா அந்த பெயருனாலேயே பிள்ளை நீண்ட ஆயுள், நுறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழும். என்ன நேர்களே, நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.